டோன்ட் பி அன் அர்பன் நக்சல். ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. வீட்டுல இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டுல இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்களும் ஆதரவா இருப்பீங்களா? ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள், அதுதான் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க டோன்ட் ஓவர் ரைட் மீ. அனுகுமுறை இல்ல அப்படிங்கறத கேக்குறோம். நீங்க அதுக்கு அடுத்து திராவிட பத்திரிகை அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஹோல் பத்திரிகையாளர் கூட்டம் அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் யூ அலோ மீ டு டாக். டோன்ட் பீ இன் இன்டிசென்ட் ஃபெலோ. அமைதியா இருங்க. மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்தினால தான் இந்த மாதிரியானதான் நடக்குது அப்படிங்கறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டுவாரா? இல்ல அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா? அதை நியாயப்படுத்துவீங்களா? இது நீங்க ஊடகம், ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? அவை இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர் உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். நான் கூட நினச்சேன் ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இஸ் ஒன்லி டெட்வுட்டு. வந்து நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியுது. மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும். அதோடு இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் ரெண்டு நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன். திருவாரூரில் ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போகிறார். அந்த இடம் யாருக்கு நேச்சுரலாக யாருக்கு கொடுப்பாங்க? திமுக காரனுக்கு. அந்த திமுக காரர்கள் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைனாலும் திமுக காரன் போய் பரோட்டா திரும்ப காசு கொடுக்க மாட்டான், கேட்டால் அடிப்பான். அதே மாதிரியாக வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் தான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ எங்கே வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டு சரி சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன், என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும். அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா? இப்போது நாம் இத்தனை பேர் இருக்கோம், காமன் ஆன்டிபைரட்டிக் ட்ரக்கு பேராசிட்டமால். இந்த பேராசிட்டமால் உடம்பில் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம், அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்கிறது தேவையற்றது, தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? இட் இஸ் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்ணுறாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அதனால் இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார். மருத்துவர்களுக்கும் நோயாளிக்கும் சரியான அணுகுமுறை இல்லைன்ற ஒரு குற்றம் சொல்கிறாங்க. அதுதான் சொன்னேன், நீங்கள் இந்த திராவிடன் ஸ்டாக் பத்திரிகையெல்லாம் இருக்கீங்கள்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்கள் டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள், அதுதான் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க டோன்ட் ஓவர் ரைட் மீ. அனுகுமுறை இல்ல அப்படிங்கறத கேக்குறோம். நீங்க அதுக்கு அடுத்து திராவிட பத்திரிகை டாக்டர் அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப்.
உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் போல் பத்திரிகையாளர் கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது அமைதியா இருங்க ஃபர்ஸ்ட் யூ அலோ மீ டு டாக் டோன்ட் பீ இன் இன்டிசன்ட் ஃபெலோ அமைதியா இருங்க நான் சொல்றேன் மருத்துவர் மீது நான் தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும் ஹெல்த் மினிஸ்டர் நீங்க பொதுமக்கள் எல்லாம் இந்த ஐயோ நான் இல்லை நான் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது இந்த துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது அதுக்கு யார் காரணம் மா சுப்பிரமணியன் காரணம் ஸ்டாலின் காரணம் உதயநிதி காரணம் நீங்கள் உங்கள் சர்க்கார் சரியாக செயல்படலை ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார் அதனால போராட்டம் அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம் புரியுதா அதை புரிஞ்சுக்கணும்மா அதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகணும் ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கத்தினால்தான் இந்த மாதிரியானதான் நடக்குது அப்படிங்கிறத தயவு பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் டோன்ட் ஆர்கியூ வித் மீ ஓகே தேங்க்யூ அந்த பையன் அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க சூழல் இருந்தா நீங்க வீட்டுல இருந்து செத்தீங்க மிஸ்டர் ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரைட் நல்லது ஊடகங்களே அர்பன் நக்சலா போயிட்டு பயங்கரவாதியா இருக்கீங்க